நாமடிக்கும் லூட்டு இங்கு தாளவில்லையே. வணக்கம், நான் உங்க மாது பாலாஜி பேசுறேன். இன்னைக்கு பூம் பூம் பேல சாக்லேட் கிருஷ்ணாங்கிற நாடகத்தோட ஃபர்ஸ்ட் சீன் இருந்து ஒரு சின்ன போர்ஷன் நீங்க பார்க்க போறீங்க. நீங்க பாருங்க, அதை பத்தி நான் அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட பேசுறேன். சார் வாங்கோ. வந்தே மாதரம் அம்பிகா பகவதி வாணி ரமா சேவிதாக காம்போதிய கவனிச்சேடா. தேவகானம் சந்தோஷம். வாங்கோ வாங்கோ வாங்கோ. அதான் வந்துட்டேனே. நமஸ்காரம் நமஸ்காரம். உட்காருங்கோ. உட்கார. சௌக்கியமா இருக்கீங்களா? படு சௌக்கியமா இருக்கேன். யார் நீங்க? என்ன விளையாடுறீடா? நீங்களா என்னை இன்வைட் பண்ணிட்டு யாரு கேட்கிறேடா? இட்ஸ் அ கிரேட் இன்சல்ட் டு மீ. இருந்தாலும் பரவாயில்ல. Let me introduce myself. I am Neelakanta Shastri, world famous astrologer. யார் சொன்னா? ஏ வைஃப் தான். எட்டு சாஸ்திரங்களை கற்று கொடுத்துருக்கேன். பலே. நியூமராலஜி, அஸ்ட்ராலஜி, நேமாலஜி, பாமாலஜி, ஜெம்மாலஜி, வாஸ்தாலஜி. இன்னும் ரெண்டு ஜி உதைக்கிறதே. நான் சொல்றேன், ராஜாஜி காந்திஜி, இந்த ரெண்டு ஜி தான் நீ விட்டு வச்சிருக்க. எனக்கே ஞாபகம் வந்துடுத்து. என்ன? பயாலஜி அண்ட் சுவாலஜி. பயாலஜி அண்ட் ஜுவாலஜியா? யோ, அதெல்லாம் சப்ஜெக்ட்யா, சாஸ்திரம் இல்லையா? என்ன மடைய சொன்னா? பயாலஜி என்ன தெரியுமா உனக்கு? Do you know what is biology? ஏயா கத்துற, எனக்கு பயமாலஜியா இருக்கியா? வாஸ்தாலஜி பிரகாரம் உங்க வீட்டு வாசல்ல ஒரு நாய் இருக்கணும், கொல்ல பக்கம் ஒரு மாடு இருக்கணும், சென்டர் ஆஃப் தி ஹால் அதுல ஒரு மீன் தொட்டி இருக்கணும், பெட்ரூம்ல ஒரு கிளி இருக்கணும். ஆக மொத்தத்துல நாங்க ஜூல இருக்கணும். இதுதான் உன்னோட ஜூவாலஜியா? உங்களுக்கு இந்த வாஸ்து சாஸ்திரத்துல அவ்வளவு நம்பிக்கையில போட்டிருக்கு. தொலைந்து விடுங்க. மலை சாஸ்திர பிரகாரம் இந்த வீட்டை நான் சுத்தி பார்த்ததுல அதுல சில மாறுதல்கள் பண்ணிவிட்ட உமக்கும் சரி குடும்பத்துக்கும் சரி ரொம்ப விசேஷம். எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள், உங்க வீட்டு வாசல் அது பின்பக்கம் இருக்கணும், பின்பக்கத்துல வாசல் இருக்கணும். சார் புரியல. இத புரியறதுக்கு என்ன இருக்கு? ரொம்ப சிம்பிளாச்சு. அதாவது வீட்டுல எல்லாரும் பின்பக்கம் தான் போகணும். எல்லாரும் பின்பக்கம் தான் போறோம். அசிங்கமா பேசாதீங்க சார். ஐ டிட் நாட் மீன் தட் பின்பக்கம். இல்ல, வீட்டு வாசப்படியே யாரும் மிதிக்க கூடாது. வாசப்படியே மிதிக்க கூடாதா? அப்புறம் எப்படி வீட்டுக்குள்ள வருது? ஒரு ஐடியா பண்ணுங்க. வாசப்படியில பெரிசா ஒரு தாம்பு கயிற தொங்க விடுங்க. வீட்டுக்குள்ள எவன் வரதா இருந்தாலும் அந்த தாம்பு கயிற பிடிச்சிட்டு அப்படி ஸ்விங் பண்ணி தாரசான் மாதிரி உள்ள வந்துடலாம். மாது ஒரு நிமிஷம் இதோ வந்துட்டேன். எங்க போற? தாம்பு கயிறு திருடவா? கொண்டு போடுவா. அங்கே நில்லு. வாஸ்து ஐயா. என்னமா? இந்தாங்க. என்னது இது? டிபன். டிபன்? உங்க வீட்டுல டிபன் பண்ற வழக்கம் உண்டா? வெரி குட் வெரி குட். சாப்பிடுங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் தாம்பு கயிறு பிடிச்சிட்டு ஸ்விங் பண்ணி உள்ள வந்துருவேன். ஆனா இவருக்கு தான் ஒத்துக்கவே ஒத்துக்காது. ஏண்டி? கல்யாணத்திலேயே ஊஞ்சல் போகுது. பொறண்டு பொறண்டு வாந்தி எடுத்தார். இத முடையா மட்டும் சொல்லணுமா உனக்கு? நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. நீங்க சொல்லுங்க வாஸ்து சார். வாஸ்து படி சமய கட்டு எங்க இருக்கணும்? சமய கட்டு எங்க வேணா இருக்கலாம், ஆனா சமயம் நன்னா இருக்கணும். இது என்னமா கண்டாவி? இது எனக்கு வாஸ்து நன்னா தெரியும், இது என்ன வஸ்துன்னே தெரியலையே. நீ என்ன பண்ற? இந்த அப்படியே எடுத்துட்டு போய் மைக்ரோ ஓவன்ல வச்சு நல்லா சூடு பண்ணு. நாளைக்கு உங்க வீட்டுக்கு யாராவது வேண்டாவது வந்தா அவங்கிட்ட அப்படியே கொடுத்து திங்க சொல்லு. ஒரே அப்படியே சேர்த்து போடலாம். அப்ப நீங்க போயிட்டு நாளைக்கு வரீங்களா? ஜனக்கு யாருவா? இவதான் என் டாக்டர் ஜானகி. உங்க டாக்டரா? ஆமா. உங்களை மாதிரியே இருக்கா? இவள நிறைய பொண்ணு பார்த்துட்டு போயிட்டான். அப்படியா? இன்னி வரைக்கும் கல்யாணம் ஆகல. ஐயோ, நீங்க தான் எப்படியாவது. கவலைப்படாதீங்க, நானே மாப்பிள்ளையாவது. ஐயோ, வாயை பத்திரம் சும்மா இருப்பா. இதெல்லாம் எப்ப அவரை போய் கேக்குறேன்? மரியாதை எல்லாம் பேசாத. பெரிய அஸ்ட்ராலஜர் அவர். நம்ம ப்ராப்ளத்துக்குலாம் ஒரு பரிகாரம் வேண்டாமா? நம்ம ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆகண்டாமா? இப்படியே கஷ்டப்படுறதா? என்ன சொல்றாரு இவர்? ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் சார், சோத்துக்கே திண்டாடுறோம். இத நாலு விதமா சொல்லி பாக்குறாரு சார். என் பேர் ராமானுஜம். அதுக்கு என்ன போ? நான் ஒரு ஃப்ளூட் வித்வான். என்ன சார் இது? இன்னி வரைக்கும் லைஃப்ல கச்சேரி சான்ஸே கிடைக்கல சார். என்ன சார் இது? ராமானு பேரை வச்சுட்டு எப்படி ஃப்ளூட்டை செலக்ட் பண்ணேன்? என்ன வில்லு உன சொல்றியா?
என் பேர்ல வில்ல எழுதுறதுக்கு அவட்ட காலனா காசு கிடையாது. இல்ல கிருஷ்ணான சுருக்கமா வச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே. ஆமா உம்ம நட்சத்திரம் என்ன? ஆயில்யம். கிருஷ்ணா இல்லம்னு பேரை மாத்திடுங்க. பேஷ் கிருஷ்ணா இல்லம், குரூட் ஆயிலம், பெட்ரோலியம்னு மாத்திட்டு மொத்தமா எல்லாரும் இந்தியன் ஆயில போய் சேர்ந்துடலாம். என்னப்பா இதெல்லாம்? சார் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். என்னது? இந்த வீட்டுக்கு யார் தலைவர்? என்னப்பா நம்ம கொள்ள கூட்ட தலைவர் மாதிரி கேக்குறான். அது இல்ல சார், குடும்ப தலைவர் யாரு? Who is the breadwinner? I am the breadwinner. இவங்க எல்லாரும் bread thinner. அப்போ உங்க பேர்ல சில மாறுதல்கள் பண்ணிவிட்டா உமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். எப்படி? முதல்ல உங்க பேர் என்ன சொல்லுங்க? மாது. மாது என்ன ஸ்பெல்லிங்? மாது. தமிழ் ஸ்பெல்லிங் கேக்கல, இங்கிலீஷ் என்ன ஸ்பெல்லிங்? இங்கிலீஷா? ENGLIS. நான் சொல்றேன் சார், MADHU. MADHU. ஆமா. 5 லெட்டர்ஸ். எக்ஸாக்ட்லி. பஞ்சாட்சரம். ஆமாண்ணா. இப்போ வந்து as it is உங்க பேரு HU ல முடியுது. ஆமா HU ல முடியுது. அதுவே GH ல முடிஞ்சா ரொம்ப விசேஷம். GH ல முடிஞ்சா நான் மொத்தமா போய் சேர்ந்துட்டேன்னு அர்த்தம். அந்த ப்ராப்ளம் இருக்கோ. இப்போ வேற என்ன பண்ணலாம்? என்னையா என்னையா கேக்குற? கொஞ்சம் இருக்கோ. MADHU. அஞ்சு இடத்துல லெட்டர் H அத தூக்குங்க. MADHU ல H தூக்கிட்டா MADU. மாடு. இப்ப திருப்தி அவனுக்கு. அப்பா நீ வேணா முன்னாடி ஒரு ES எத்தனை எருமாடுன்னு கூப்பிடு. நம்ம வீட்டு கொல்ல பக்கத்தை கட்டி போட்டிருக்கேன். நானும் மா மான்னு கத்திட்டு இருக்கேன். வெக்கமா இல்ல உங்களுக்குலாம்? எதுவுமே சரியா வரமாட்டேங்கிறது சார். நான் இது வரைக்கும் சொன்னதையெல்லாம் அப்படியே தூக்கி அடிங்க. சரி. Now let me switch over to நம்பர் தியரி. என் ஜோதிடம். என் ஜோதிட பிரகாரம் உங்களுக்கு ராசியான நம்பர் 8. சரி. பேரை மாத்திடுங்க. எப்படின்னு? 8ன்னு. 8ன்னா? என் பேரே 8ஆ? அதாவது ரோட்ல போகும்போது யோ 8 அப்படின்னா நான் திரும்பாங்கடமா? நான் அநியாயமா இருக்குது. அப்ப என் வைஃப் 4? 4ஆ? எப்படி? பெட்டர் ஹாஃப் ஆச்சு. மாது மாது எனக்கு என்ன நம்பர் கேட்டு சொல்றா? இதே அவரை கேக்குற. நான் சொல்ல மாட்டேனா? சொல்லு. உனக்கு 40. 40ஆ? ஆமா. நீ பாட்டி, அதனால உனக்கு 40. நேயா அநியாயமா இருக்கு. நம்பர்ல வேணா பேர் வச்சு பண்ணையா? வச்சுதான். என்ன சார் தப்பு? இப்ப 7 மறை இல்லையா, 6 முகம் இல்லையா, 5 இல்லையா, 3 சாமி இல்லையா? அது 3 சாமி இல்லையா, 3 சாமியா? ஒரு சுழியை அதிகமா போட்டேன் போல் இருக்கு சார். அதை விட்டுட்டீங்களே. எதை விட்டுவிட்டேன்? ரெண்டும் கட்டா. அது நீப்பா. செல்லம் தானி. ஐயோ சார், உங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லட்டுமா? இந்த நம்பர் அதோட மகாத்மியம் அது தெரியவே மாட்டேங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னையே எடுத்துங்க. போன மாசம் வரைக்கும் என் பேரு நீலகண்ட சாஸ்திரி. ஓகே. அதையே லாஸ்ட் வீக் என்ன பண்ண தெரியுமா? நம்பரா மாத்தினே. அதிலிருந்து பாருங்க, பணம் கொட்டோ கொட்டோ கொட்டுறது சார். என்ன சார் இதை நீங்க முதலே சொல்லிருக்க வேண்டாமா? இப்போ உங்க பேரு என்ன? 98.4. என்னடி எஃப்எம் ரேடியோ மாதிரி இருக்கு. அதுவும் சாதாரண எஃப்எம் இல்ல, பிக் எஃப்எம். போற சார் எடுத்துங்க. வந்தனே பாத்துல இருக்கேன். ரொம்ப கேவலமா பேசிருந்து நீங்க. எனக்கு கோவம் வந்தா என்ன பண்ணுவேன் தெரியுமா உங்களுக்கு? என்னையா பண்ணுவேன்? குடு 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 ஓடி போயிடுவேன். ஓடி போயா? வீட்டு வாசப்படியே மிதிக்க மாட்டேன். நீ தானே என் வாசப்படியை மிதிக்கூடா சொன்ன? அதே மீறி வாசப்படியை மிதிச்ச அதே வாசப்படியில போட்டு மிதி மிதி மிதிப்பேன். அக்கே பஷ்யாமி தேஜோ நிமிட்ட தரகலா யவழி லோபனியம் பியூஷா பிளாவிதோகம் ததனு தருதரே திவ்ய கைசோர வேஷம். அப்பா போய் தொலைஞ்சா. தாருண்யாரம்பரம்யம் பரமேஸ்வரம். இந்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா நீலு அண்ணா வந்து அந்த ஜோசியரா வந்திருக்காரு. அதாவது ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட், ஒரு சீனியர் மோஸ்ட் ஆர்டிஸ்ட், சோட்ரூப்ல கிட்டத்தட்ட 25-30 வருஷம் அதுல இருந்தவர். அது தப்பற ஒரு பெரிய தனியார் கம்பெனியில பெரிய ஒரு அதிகாரியா இருந்து ரிட்டையர் ஆனவர். அவர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் மோகன்ட்ட சொல்லிட்டே இருந்தேன், நான் உங்கள் நாடகத்தில் நடிக்கணும், நான் உங்கள் நாடகத்தில் நடிக்கணும் அப்படின்ட்டு. மோகன் சார் புதுப்பிள்ளையை எழுதும்போது நான் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கிறேன் சார் அப்படின்னா. ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் எங்கே மேடையில் பேசினாலும் மோகன் அடுத்து என்ன கூப்பிடுன்னு சொல்லியிருக்காரு, அவரோட நாடகத்தில் நான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். அந்த மாதிரி சொல்லி 2008 நாங்கள் சாக்லேட் கிருஷ்ணா நடத்தும்போது இந்த
பர்டிகுலர் ரோல், இந்த ரோல் வந்து அவர் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் ஜோசிய ரோல் அப்படின்னு மோகன் ஃபீல் பண்ணான். ஸோ அவர்கிட்ட வந்து சொன்னான், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சீன் மட்டும் தான் சார், அதனால் நீங்கள் நடிச்சு கொடுத்தீங்களா எனக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கணும். அவரும் இம்மிடியட்டாக ஹி செட் எஸ், நான் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆர்வமாக ரிஹர்சல் ஒரு நாள் விடாமல் 15 நாள் பண்ணோம். 15 நாள் ரிஹர்சலுக்கு ஃபஸ்ட்டு மேன் அவர் தான் முதல்ல வருவார். கரெக்டாக 10 மணிக்கு ரிஹர்சல்னு சொன்னால் 10 மணிக்கு கரெக்டாக அவர் வந்துடுவார். வந்து பியூட்டிஃபுல்லாக அந்த ஸ்கிரிப்டை எடுத்துகிட்டு போய் வீட்டில் அதை இம்ப்ரூவைஸ் பண்ணி அதை வந்து வீட்டில் ஒரு வாட்டி பெர்ஃபார்ம் பண்ணி பார்த்து அதுக்கு ஹோம்ஒர்க்லாம் பண்ணி அங்கே வந்து எங்களுக்கு வந்து முதல் நாளே பிரபாவமாக பண்ணி காமிச்சார். ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு ஒன்றும் ஒர்க்கே இல்லை 15 நாள் ரிஹர்சல் வரதுக்கு. பட் இருந்தாலும் எங்களுக்காக பாவம் விடாமல் வந்து மற்ற எல்லா சீனும் உட்காந்து பார்த்து எப்படிலாம் இம்ப்ரூவைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லி அந்த ட்ராமாக்கே ஒரு பெரிய வேல்யூடேஷன் கொடுத்தார். அது மட்டும் இல்லை, எவ்வளவோ நாங்கள் ட்ராவல் பண்ணிருக்கோம் அந்த நாடகத்துக்காக, உலகம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிருக்கோம், தமிழ்நாட்டில் இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிருக்கோம், எல்லா இடங்களுக்கும் எங்களோட வந்திருக்கார். ட்ரெயினில் கூட எனக்கு இந்த பர்த்து தான் வேணும், அந்த தான் பர்த்து தான் வேணும் அப்படிங்கிற ஒரு இதுவே இல்லாமல் எந்த பர்த்து கிடைச்சாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் பாலாஜி அப்படிம்பார். அந்த அளவுக்கு ஒரு பெருந்தன்மை. அவர் கிட்டத்தட்ட எங்கள் ட்ரூப்பில் ஜாயின் பண்ணும்போது 77-78 வயசு ஆகிடுச்சு. இருந்தாலும் தன்னுடைய புட்டியை தானே தான் தூக்கிட்டு வருவார். நான் போய் ரிக்வஸ்ட் பண்ணுறேன், சார் கொடுங்க சார், நான் யாரையும் எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லப்படுற, வேண்டாம் என் புட்டி தானே, நானே எடுத்துகிட்டு வரேன், ஏன் கவலைப்படுறேன் அப்படிம்பார். அந்த அளவுக்கு ஒரு 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 என்ன சொல்கிறது, அதாவது ராமா மேலே ஒரு பக்தி, அண்டு மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது, தன்னோட வேலையை தானே செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணம். கிட்டத்தட்ட ஒரு 1000 ஷோவுக்கு மேலே நாங்கள் போட்டிருக்கோம், அதில் ஒரு 700-800 ஷோ அவர் பண்ணியிருப்பார். அந்த அளவுக்கு எங்களோட ட்ராவல் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, அந்த பர்டிகுலர் சீனில் அவர் நிறைய வேல்யூடேஷன் சேர்த்தார். அவரால் போகக்கூடிய ஜோக்ஸ் நிறைய இருந்தது. அவரோட பெர்ஃபார்மன்ஸ்னால, அவரோட இம்ப்ரூவைசேஷனால அந்த ஜோக்ஸ் எல்லாம் அவ்வளோ பிரமாதமாக போச்சு. அதுக்கப்புறம் அதையே நாங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம். அடுத்து வந்து பண்ணுறவங்க அவரை பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணினாங்க. எங்கே போனாலும் ரொம்ப சந்தோஷமாக, வெளியூர்லாம் போனால் காலையிலேருந்து ஜம்மன் இந்த சுப்பிரபாதம் பாடிட்டு அழகாக விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லிட்டு அந்த ஹோட்டலுக்கு வருவார், டிஃபன் சாப்பிட வருவார். நல்ல வெரி குட் ஈட்டர், நல்லா சாப்பிடுவார், நல்லா வெளியூர் வந்து ஜம்மனை என்ஜாய் பண்ணுவார், ட்ராமாவை என்ஜாய் பண்ணுவார். ட்ராமா தன்னோட ரோலை முடிச்சுட்டு பாக்கி உள்ள சீன்ஸ் எல்லாம் கீழே உட்காந்து ட்ராமாவை பார்ப்பார். அந்த அளவுக்கு அவங்களும் சபாசிரிட்டிஸு ரசிகாஸ் எல்லாரும் அவருக்கு நிறைய மரியாதை கொடுத்தாங்க. ஏன்னா அவர் ஏற்கனவே நிறைய படங்களில் பார்த்துருக்காங்க, ஷோ நாடகங்கள்லாம் பார்த்துருக்காங்க. ஸோ அவருக்கு மரியாதை கொடுத்தாங்க நிறைய. அப்படிப்பட்ட நீலோண்ணாவோட எங்களுக்கு ஒரு நட்பு கிடைச்சது நிஜமாக எங்களோட பாக்கியம்னு சொல்லும். இந்த 1000 ஷோக்கு மேலே இந்த சாக்லேட் கிருஷ்ணா போட்டிருக்கோம்னா மோகன் சொல்லுவான் அடிக்கடி, அதுக்கு காரணம் நீலுங்கிற ஒரு அதிர்ஷ்டம் தான். ஏன்னா நம்ம எவ்வளோ நாடகங்கள் போட்டிருக்கோம், எல்லாமே 600-700 போட்டிருக்கோம், பட் 1000 மைல் ஸ்டோன் நம்ம ரீச் பண்ணது பிகாஸ் ஆஃப் நீலு அப்படின்னு சொல்லி மோகன் சொல்லுவோம். இந்த நாடகம் வந்து வருகிற 19ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது மார்ச் 19ஆம் தேதி அன்னைக்கு வாணி மஹாலில் ஓபல் ரெட்டி ஹாலில் நடக்க போகிறது. இது கிட்டத்தட்ட 1000 ஷோஸ்க்கு மேலே ஆயிடுது, 1035 36 நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த நாடகம் நாங்கள் அன்றைக்கி போட போகிறோம். ஸோ ரசிகர்கள் எல்லோரும் உங்கள் டிக்கெட்டை புக் பண்ணிக்கோங்க, புக் மை ஷோவில் போய் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இட் வில் பி எ ட்ரீட் டு வாட்ச் இந்த பிளே. இந்த காலத்துக்கும் இந்த சாக்லேட் கிருஷ்ணாவோட ஹியூமர் வந்து அழியவே அழியாது. அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஒன்லைன் மோகன் கொடுத்துருக்கான். ஒரு ஒரு அந்த ஒன்லைனர்ஸ் வந்து அந்த கேட்டவுடன் நம்ம சிரிப்போம், அந்த மாதிரி ஒன்லைனர்ஸ் எல்லாமே. ஸோ எல்லோரும் வாங்க, வந்து என்ஜாய் பண்ணுங்கள். 19th March அட் வாணி மஹால் ஊபுல் ரெட்டி ஹால், சாயங்காலம் 7 மணிக்கு. Please come, book your tickets, come and enjoy the play. Thank you. Hope you would have enjoyed this Boom Boom Bay. Adutha Boom Boom Bay la unga sandhigara adu varaikum vartha. Boom Boom Bay, Boom Boom Bay, Boom Boom Bay.